ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே ஒரு ஆரோக்கியமான டிஃபன் காம்போ தான் பார்க்க போகிறோம். ராகி ஊத்தப்பமும் அதை தொட்டு சாப்பிட்ற மாதிரியான கார சட்னியும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த ராகி ஊத்தப்பம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாவு வந்து ஊற வச்சு அரைச்சி புளிக்கி வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம கரைச்சிட்டு உடனே இன்ஸ்டண்ட்டாக நம்ம பண்ண போகிறோம். அதே மாதிரி சட்னியும் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நிமிஷத்துலேயே இந்த சட்னி செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வாங்க இந்த ராகி ஊத்தப்பமும் கார சட்னியும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஊத்தப்பம் செய்கிறதுக்கு முதல்ல நான் எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு சிகப்பு அவல் எடுத்துருக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை அவல் கூட சேர்த்துக்கலாம். இதனால் ஒரு 2-3 தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க. கழுவினதுக்கப்புறமா இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் மட்டும் இது ஊறட்டும். இப்போ அவல் வந்து பார்த்திங்கன்னா கழுவுனதுக்கப்புறமா ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நல்லா ஊறி வந்திருக்கும். இப்போ இதை வந்து அரைக்கலாம். அரைக்கிறதுக்கு வந்து நல்லா ஒரு பெரிய மிக்சி ஜாராகவே எடுத்துக்கோங்க. முதல்ல இதில் வந்து நம்ம ஊற வச்சுருக்கிற அவலை சேர்த்துக்கலாம். அவல் வந்து நம்ம ஊற வச்சுருக்கிற தண்ணியோடைய சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா ஹை ஸ்பீடில் ஒரு 2-3 நிமிஷம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக அரைப்பட்டுருச்சு. இப்போ இதில் வந்து கேழ்வரகு மாவு சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் கடையில் வாங்கினது அப்படி இல்லைனா வீட்டில் அரைச்சது எதுவாக இருந்தாலும் மெஷரிங் கப்பில் நல்லா 1 to 1.5 கப் அளவுக்கு வரைக்கும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்தது இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு மோர் சேர்த்துக்க போகிறேன். மோர் வந்து என்கிட்ட தண்ணியாகவே இருந்துச்சு, அதனால் சேர்த்துக்கிறேன். கெட்டியாக தயிர் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 1/3 கப் அளவுக்கு தயிரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மோர் மாதிரி ஆக்கினதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. புளிச்ச மோராக வந்தால் பரவாயில்ல, நல்லாயிருக்கும். சப்போஸ் உங்களுக்கு தயிர் அலர்ஜி அப்படின்னா நீங்கள் 1 கப்பு வரைக்கும் புளிச்ச இட்லி தோசை மாவு கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இதிலேயே வந்து இந்த தோசை மாவுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து நல்லா ஹை ஸ்பீடில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தண்ணிலாம் எதுவுமே ஊற்ற வேண்டாம். மாவு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தோசை மாவு பக்குவத்தில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு தண்ணியாகிடுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கேழ்வர மாவு 1/4 கப்பு வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ இதில் வந்து கொஞ்சம் ஓரம் எடுத்து வச்சுட்டு இந்த தோசைக்கு ஏற்ற ஒரு சட்னியை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் 3 பல் பூண்டு சேர்த்துருக்குறேன். கூடவே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 2 தக்காளி மீடியம் சைஸில் இருக்கிறத அந்த கெட்டி பகுதியை எடுத்து இந்த சைஸில் கட் பண்ணினது ஒரு 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இதிலேயே வந்து கொஞ்சம் புளிப்பு காரம் எல்லாமே இந்த சட்னியில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதனால் சின்னதாக வெல்லம் சேர்த்துக்கலாம். கூடவே வந்து இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு 1/2 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டும், அடுத்து காரத்துக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தண்ணியெலாம் எதுவுமே ஊற்ற வேண்டாம். அந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியிலேயே நல்லா நைஸாக அரைச்சி இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. நம்மளோட சட்டுன்னு ஒரு கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாவும் பார்த்திங்கன்னா அந்த சட்னி அரைக்கிற நேரத்தில் கொஞ்சம் நேரம் ஊறியிருக்கு, அந்த அளவுக்கு ஊறுனா போதும். முதல்ல சட்னியை தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊத்தப்பம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த சட்னி தாளிக்கிறதுக்கு ஒரு சட்டியில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். இதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு. கடுகு பொரிய ஆரம்பிக்கிற சமயத்தில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உடச்ச உளுத்தம்பருப்பு போட்டு 2 நல்லா பொரிஞ்சு செவந்ததுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி போட்டு செவக்க விட்டுருக்குறேன். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளையும் ஒரே ஒரு வரமிளகாவை நல்லா கிள்ளி போட்டு எல்லாம் செவந்ததுக்கப்புறமா சட்னி அரைச்சி வச்சுருக்குறோம் பார்த்தீங்களா, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த சமயத்தில் நீங்கள் தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது. இப்போ அடுப்பு தீயை வந்து மிதமாக வச்சு இந்த சட்னி கொஞ்சம் கொதிக்கிற அளவுக்கு மட்டும் அடுப்பில் வச்சுருங்க. ரொம்ப கெட்டி ஆகணும்னு அவசியம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நிமிஷத்துலேயே சட்னி வந்து நல்லா கொதிச்சு இந்த அளவுக்கு வந்துருச்சு. இந்த சமயத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பாத்திரத்தை மாற்றி எடுத்து வச்சுருங்க. இப்போ அடுத்தது வந்து நம்ம தோசை ஊற்றுறதுக்கு தோசைக்கல் நல்லா காஞ்சதுக்கப்புறமா தண்ணி விட்டு விரவி விட்டுருங்க. அதுக்கப்புறமா
உங்களுக்கு எந்த சைஸில் தோசை வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. இந்த தோசை ரொம்ப முருகலாக வராது, ஆனால் நீங்கள் மெலிசாக ஊற்றிக்கலாம், சாஃப்டாக தான் இருக்கும். நான் கொஞ்சம் வந்து ஊத்தப்பம் மாதிரி தடிமனாக தான் ஊற்றிருக்கிறேன். இப்போ இதில் தேவையான அளவு பொடியாக நறுக்கின வெங்காயம், அதே மாதிரி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, வேணும்னா கொஞ்சமாக பச்சை மிளகாய் சேர்த்து, இதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம், வேணும்னா நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தோசை நிதானமான தீயில் ஒரு சைடு நல்லா செவந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டு அதையும் கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தோசை அடுத்த சைடும் நல்லா வெந்துருச்சு, எடுத்து பார்த்துருவோம். இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ நம்மளோட ராகி ஊத்தப்பமும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அந்த கார சட்னியோட சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி அளவுகளோட இந்த ராகி ஊத்தப்பமும் தக்காளி கார சட்னியும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.